காரணமாக தான் தாமதமாச்சு. ஸோ அனைத்து வகுப்புகள்லையும் குடிநீர் வைக்கிறதை எப்படி சார் உறுதிப்படுத்திக்கலாம்? ஜென்ரலாக இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் பண்ணி ஆரம்பிக்கும் போது கூட நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் வந்தேன் நான் உள்ளுக்குள்ளார. எங்கெங்கெல்லாம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி பிரச்சனை இருக்குதா என்று கேட்டிருக்கோம். ஹெச்எம்ஸ் ஒவ்வொரு ஹெச்எம்ஸ் லெவலையும் நம்ம பொதுவாக உங்களுக்கே தெரியும், ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது என்ற போது கோடை காலத்துக்கு பிறகு என்றது மட்டுமல்ல, ஜென்ரலாகவே ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகின்ற போது நம்ம ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்ன நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமோ ஒவ்வொரு வருஷமும் அதை ஃபாலோ பண்ணுறோம். குறிப்பாக கழிவறையில் தண்ணி வரதாக இருந்தாலும் சரி, அதேபோன்று மாணவ செல்வங்களுக்கு தேவைப்படுகின்ற குடிநீர் வசதியை உறுதிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, கிளீனிங் ப்ராசஸ் அங்கங்கே இருக்கின்ற அந்த புதர்களை சரி செய்வது, அங்கே இருக்கின்ற டேங்க்ஸ் திறக்கப்பட்டிருந்த டேங்கை மூடி வைப்பதாக இருந்தாலும் சரி, ஓவர் டேங்க் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதாக இருந்தது, இப்படி தொடர்ந்து அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். இதை புதிதாக உறுதிப்படுத்தணும் என்ற அந்த தேவையில்லை. இப்போ எங்களுடைய ஹெச்எம்ஸ் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அவங்களுக்கு தெரியும் அங்கே வருகின்ற பிள்ளைகளுக்கு நலனுக்கு எது எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஏற்கனவே இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கே தெரியும் ஒரு இரண்டு நபர்களை நம்ம வந்து புதிதாக நம்ம சேர்த்துருக்கோம். நாங்கள் காயதேயம் நிலையத்துலேருந்தும் சரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலேருந்தும் சேர்ந்து இரண்டு பேரை வந்து நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். அங்கே எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நமக்கு என்ன ரிப்போர்ட் வருதோ அது முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டு அதுக்கு தகுந்தப்ப அது மறுபடியும் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இப்போதைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து 131,000 பேர் வந்து இது வரைக்கும் நம்ம என்ரோல்மெண்ட் வந்திருக்காங்க. 6 to 12 அதாவது மற்ற ஸ்கூல்ஸ்லேருந்து மைக்ரேட் ஆகி வரவங்க அது எங்களுக்கு இப்போ ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நம்ம அதை வைத்திருக்கணும். நாங்கள் அது முழுதாக வரும்போது அதையும் நான் சொல்கிறேன். பஸ் பாஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி கூட நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூனிஃபார்ம் வழங்கிட்டு வந்தாலே வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம். ஆமாம், இன்னும் ஜூலை மாதம் எண்டுக்குள்ளார தான் ஒட்டு மொத்தமாக இது வெரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு டே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுதே இது போன்ற பொருட்களை நம்ம வழங்குவதாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் பேக்ஸ் வழங்குவதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த பள்ளியில் இருக்கின்ற ஏற்றாலும் 2008 மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்படுவது. இப்படி தொடர்ந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம படிப்படியாக வெண்டாஸ்டேந்து வர 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 ஜூலை முன்னாடி இருந்தது மாதிரி இந்த 6 மாதம் 14 மாதம் டிலே இல்லாமல் இந்த 1 மந்த் ஆர் 1.5 மந்த்ஸ்க்குள்ளார முடிக்கணுங்கிற இலக்கில் அதை நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம். ஆமாம், இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்கனவே, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு ஆண்டுக்கு என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், எப்பொழுது பொது தேர்வு வருதுங்கிற முதற்கொண்டு நம்ம அதை கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் இல்லை. இல்லை ஜென்ரலாக கூட வந்து 18ஆம் தேதி ஒரு நேஷனல் கேமுக்கு இன்னைக்கு தான் வந்து ஸ்டேட் லெவல் நடக்குது. இல்லை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் லெவலுக்கு நடக்க வேண்டியதுக்கு பொதுவாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கிற பிடி சார் உங்களுக்கே தெரியும், வெரி ஃபஸ்ட் டைம் இந்த கூட்டத்தொடர் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு வந்து பிடி மாஸ்டர் வைக்கணுங்கிறத நம்ம இப்போ தான் முதல்ல நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். நம்ம சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்கதே நம்ம தான் நீண்ட நாட்களாக வழக்கில் இருந்ததெல்லாம் முறியெடுத்து நம்ம அதுக்கு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்திருக்கோம். ரிஃபார்மேஷன்ஸ் இப்போ அந்தந்த பள்ளியில் இருக்கின்ற நீங்கள் சொன்ன மாதிரி பிடி சார்ஸ் மூலமாகத்தான் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் வந்து தனியாக பாடத்தில் அதை கொண்டு வரணும், அது பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். எப்படி எங்களுக்கு வந்து 15ஆம் தேதி எங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் நான் பிளான் பண்ணியிருக்கேன், அதில் இது வரைக்கும் இந்த ஒரு 6 மாதத்தில் என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள்லேருந்து வந்ததாக இருந்தாலும் சரி, பல்வேறு தரப்பட்ட சங்கங்கள்லேருந்து வரக்கூடியதெல்லாம் ஒரு விவாத பொருளாக வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு அஜெண்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதில் விவாதிக்கப்பட்டு எஸ்சிஆர்டி மூலமாக அதை எப்படி புதிதாக ஏதாச்சும் ஒரு அந்த பாடத்தில் கொண்டு வரதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து கண்டிப்பாக கணினி அறிவியல் பாடத்தில் இல்லைங்கிறது புரியல எனக்கு. அது கணினி அறிவியலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட் இயர்லேயே வந்து கணினி பாடத்துக்கென்று வாங்கப்பட்டிருந்த அந்த 200 ரூபாய் கூட நம்ம வே ஆஃப் பண்ணோம். நம்ம கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் செலவு வந்தது என்று சொன்னாலும் மாணவர் செல்வங்களை வந்து நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கொண்டு போகணுங்கிறதா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அதில் இல்லை பாடம் இல்லைங்கிறது அது எனக்கு புரியல. அது எனக்கு நான் செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்களை எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள்
நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ வந்துடும் உங்களுக்கு மிக விரைவில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அதுக்குள்ளே ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு ஒரு மாதம் டைம், அப்போ ரெண்டு மாதம் டைமில் நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதாக இருந்தால் சரி, அப்போ ஒரு மாதத்தில் 1:2 ரேஷியோ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதாக இருந்தால் சரி, இடைப்பட்ட காலத்தில் இந்த கேள்வியில் தவறாக போயிடுச்சு, இந்த கேள்வி இப்படி கேட்கப்பட்டிருக்குன்னு வழக்கு போடும்போது அந்த வழக்குக்கு நோக்கி நாங்கள் ஃபைட் பண்ணாதனால ஒரு ப்ராசஸே கிட்ட பார்த்தீங்கன்னா 5 to 6 months ஆகிடுது நம்ம ஒரு பல்காக ஒருத்தங்களை எடுக்கும்பொழுதே. பட் எது எப்படியாக இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காத வண்ணம் அதை கண்டக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு வருஷத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டைர்மெண்ட்டே 25,000 பேர் கிட்ட போயிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் ரிட்டைர்மெண்ட் வர வர அவங்க இன்டேக் எடுக்கிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் டிபார்ட்மெண்ட் சைட்லேயுமே, புதுசாகவும் இப்போ அதுக்காக டிஆர்பி சேர்மன் போட்டிருக்கோம். அதை மிக விரைவில் நீங்கள் சொல்வது மாதிரி இனிய வருங்காலத்தில் இட் வில் டேக் சம், இது உடனே அந்த பேக்லாக் நம்ம க்ளீன் பண்ண கிளியர் பண்ண முடியும். நம்ம 2013-14 அந்த பேக்லாக் இருந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் கூட 5,328 அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஃபார் அறிவொலி சார் ஸ்கூல் எஜுகேஷன் சார் சார் 8,000 தாண்டி இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதையெல்லாம் போக்குகின்ற வண்ணம் இனி வருகின்ற காலத்தில் அது இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, பல இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களுமே இந்த கோரிக்கை வைத்திருக்கார். அது கோரிக்கை தெரியாததல்ல, அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கலையும் கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்தாப்போ அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை தான் இருக்குது. கண்டிப்பாக ஆசிரியர் நியமனத்தில் நெட்டுக்கு பிறகு இன்னொரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது வரைக்கும் நம்ம அதுலேருந்து ஒரு மாற்று கருத்தில் உங்களுக்கே தெரியும். போட்டித் தேர்வுகள் எது இருந்தாலும் உங்களுக்கே தேர்தல் வாக்குறுதியில் 149 நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு இல்லாத வண்ணம் அதை எப்படி செயல்படுத்த முடியுமோ அதுக்கான உரிய வழிவகைகளை பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அதை கண்டிப்பாக அதை கலந்து ஆலோசித்து அதுக்கு முடிவு எடுப்போம். லேப்டாப் ஏற்கனவே சொன்ன பதில் தான், நிதி நிலைமைக்கு ஏற்ப ஆமாம் 2 நாடுகளாக அடித்து தெரியும். நிதிநிலைமைக்கு ஏற்ப அது நிதிநிலைமை சரியாகும் பொழுதும் சரி, அதே போன்று அவைலபிலிட்டி ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்காதுல்ல. இது நாட் ஓன்லி இதை பணத்தை கொடுத்தா இங்கே அப்படியே 10 லட்சம் லேப்டாப் வாங்கி இப்படி கொடுத்துட்டோங்கிற மாதிரி இல்லை. உங்களுக்கு அவைலபிள்லேருந்து மேனுஃபேக்சரிங் எல்லாமே இருக்குது ஆஃப்டர் கொரோனா கழிச்சு. ஆனால் தொடர்ந்து அதுக்காக நாங்கள் வந்து போராடிட்டுருக்கோம். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், தேர்தல் வாக்குறது வந்து நம்ம வந்து டேப் கொடுப்போம் நம்ம சொல்லியிருந்தோம், இன்ஸ்டெட் ஆஃப் லேப்டாப் நம்ம டேப் கொடுப்போம் சார். பட் டேப் கொடுக்கறது ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக அல்லது லேப்டாப் ஈஸியாக அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கின்றது. நிதிநிலைமை சரியாக சரியாக முதலமைச்சரோடும் அந்த ஒப்புதலை பெற்று அதுக்கு நம்ம ஏற்பாடு தெரியும். நம்ம வந்து சம்பந்தப்பட்ட பல முன்னாடி இருந்த அமைச்சர்கிட்டும் இது விஷயமா நாங்கள் பேசியிருக்கோம், மனோ தங்கராஜ் அவர்கிட்ட பேசணும். இப்போ டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கு, கண்டிப்பாக அது ஒரு சிட்டிங்ஸ் உட்காந்து வில் டேக் கால். இல்லை அது மாதிரிலாம் இது வரைக்கும் எந்த இதுவும் கிடையாதுங்க. 11th போர்டு எக்ஸாம் இருக்கா இல்லையா, இல்லை மற்ற இது இருக்காது இல்லை, எல்லாமே சேர்த்து என்றைக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ரெடியாகி ஃபார்ம் ஆகி வருதோ அப்போ தான் அதுக்கான கால் நம்ம வந்து அதில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ண முடியும். எந்த காலும் எடுக்கல, நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் டிஸ்கஸ் பண்ணாங்க, நாங்களுமே அதுக்கு விஷயமா நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் உயர் அதிகாரிகிட்ட. பட் அதுக்கான எந்த முடிவும் எடுக்கல. ஆஸ் இட் இஸ் இப்போ என்ன இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் இட் இஸ் இப்போ என்ன இருக்கோ அதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நாங்கள் அப்படி மாறுதல் வருது மாற்ற போகிறோம் இல்லை அப்படிங்கும்போது என்னைக்கு அது பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நானே இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் சொல்கிறேன்.